மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இயல் மூன்று விரிவானம் ஒளி பிறந்தது அப்துல் கலாமுடன் நீர்காணல் மாணவர்களை நாம் சென்ற காணொளி வகுப்பிலும் இதே விரிவானம் குறித்து பார்த்தோம் இன்றைய காணொளி வகுப்பில் அதன் தொடர்ச்சி குறித்து பார்க்கலாம் சென்ற காணொளி வகுப்பில் அரங்க பொறுப்பாளர் மாணவர்கள் இருவரும் மாறி மாறி பேசிக்கொள்கின்ற செய்தியை நாம் அறிந்தோம் மேலும் அருண்மொழி தேன்மொழி இருவரும் கலாம் ஐயா அவர்களிடம் கேள்வி கேட்டனர் அருண்மொழி அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு எது ஐயா என்ற கேள்வியை கேட்டார் அதற்கு கலாம் ஐயா அளித்த பதிலை பார்த்தோம் அடுத்து தேன்மொழி உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது ஐயா என்று கேள்வி கேட்டார் அதற்கு திருக்குறள் மற்றும் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூல் பிடிப்பதாக கலாம் ஐயா அவர்கள் கூறிய தகவலை பார்த்தோம் இன்றைய காணொலி வகுப்பில் அதன் தொடர்ச்சியாக அப்துல்லா கேள்வி கேட்கிறார் கலாம் ஐயாவிடம் நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனை தான் அல்லவா ஐயா நீங்க ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்த நிகழ்வு அப்படின்னா ஏவுகணை சோதனைதானே அப்படின்னு கேட்டதற்கு கலாம் ஐயா பதில் அளிக்கிறார் இல்லை போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் மூன்று கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன் பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இழையை கொண்டு முந்நூறு கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சிதான் எனக்கு பெருமகிழ்வை அளித்தது எனக்கு வந்து ஏவுகணை சோதனை மகிழ்ச்சியை தரவில்லை வேறு எது அப்படின்னா போலியோனால போலியோ நோய் இருக்குது இல்லைங்களா அந்த போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்தோம்னா மூணு கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு செயற்கை காலை பொருத்திக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு நடக்கிறத நான் பார்த்தேன் அப்படிப்பட்ட பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தக்கூடிய கார்பன் இலை அப்படின்னு சொல்வோம் அதாவது கார்பன் ஃபைபர் அப்படின்னு சொல்வோம் அந்த கார்பன் இலையை கொண்டு முந்நூறு கிராம் எடையில் செயற்கை கால்கள் வந்து உருவாக்கப்பட்டன அதை அணிஞ்சிட்டு அவங்க நடந்தாங்க இல்லைங்களா அந்த ஒரு நிகழ்ச்சி தான் எனக்கு பெருமகிழ்வை தந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர் பதிலளித்தார் அடுத்தது இளம் பருதி ஐயா சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எவற்றை கருதுகிறீர்கள் இந்த சுதந்திர இந்தியாவோட வெற்றி அப்படின்னா நீங்கள் எதைங்க ஐயா சொல்வீங்க ஐயா பதில் சொல்கிறார் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துள்ளோம் இன்னைக்கு உணவு உற்பத்தியில் போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் தன்னிறைவு அடைஞ்சிட்டோம் தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம் இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையில் பார்த்தோம் அப்படின்னா நாம் ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது எப்படிப்பட்ட செயற்கைக்கோளாக இருந்தாலும் சரி அதை ஏவக்கூடிய திறன் வந்து இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்குது அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் உள்ளோம் அணு உலை என்றால் நியூக்ளியார் இந்த நியூக்ளியார் மூலயமா மின்சாரம் தயாரிக்கிறதுல கூட இன்னைக்கு நாம முன்னணியில் இருக்கோம் நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன நோய்களுக்கு ஏற்றாற்போல் நவீன மருந்துகளும் பாரம்பரியமா செய்யக்கூடிய மருத்துவ முறைகளும் இன்னைக்கு நன்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்திருக்கு பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிரித்வி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம் ஏவுகணையில் பாதுகாப்பு துறையில் பார்த்தோம்னா என்னென்ன ஏவுகணைனா அக்னி மற்றும் பிருத்வி வெற்றி வெற்றியடைஞ்சிருக்கோம் ஏவுகணை என்றால் ராக்கெட் என்பது பொருள் இவற்றையெல்லாம் இந்தியாவின் வெற்றிகளாக கருதுகிறேன் இதெல்லாம் தான் நான் வந்து இந்தியாவின் வெற்றிகளாக நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு கலாம் ஐயா சொல்கிறாரு அடுத்தது நீலன் அப்படின்ற மாணவன் கேள்வி கேட்கிறார் இந்த அளவிற்கு முன்னேறியுள்ளோம் ஆனால் மனிதர்கள் பல நு மனிதர்கள் பல நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர் அவற்றிற்கான மருந்துகள் இல்லையே அவற்றை கண்டுபிடிக்க என்ன மாதிரியான ஆய்வுகள் நடைபெறுகின்றன ஐயா ஐயா நீங்க இன்னைக்கு சொன்னீங்க இவ்வளோ விஷயத்துல நாம வந்து தன்னிறைவு அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கும் மனிதர்கள் பார்த்தோம்னா நிறைய நோய்களால அவதிப்படுறாங்க அவற்றிற்கான மருந்துகள் வந்து இன்னுமே இல்ல அவற்றை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஆய்வுகள் வந்து இன்னைக்கு நடைபெற்றுட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கலாம் ஐயா பதில் சொல்றாரு கடலுக்கு அடியில் மனிதரால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள் உயிரினங்கள் இருக்கின்றன அவற்றிலிருந்து புதிய மூலக்கூறுகளை பெற முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன அவை வெற்றி பெறும் போது எய்ட்ஸ் போன்ற உயிர்கொள்ளி நோய்களுக்கு மட்டுமல்லாமல் இனிவரும் புதிய நோய்களுக்கும் கூட தடுப்பு மருந்து கண்டறியப்படலாம் கடலுக்கு அடியில் மனிதனால கண்டுபிடிக்கப்படாத ஏராளமான நிறைய தாவரங்கள் உயிரினங்கள் இது எல்லாமே இருக்கு அவற்றிலிருந்து பார்த்தோம்னா புதிய மூலக்கூறுகளை பெற முயற்சிகள் நடைபெற்றுட்டு வருது அதாவது அதிலிருந்து எப்படி வந்து மருத்துவங்களை தயாரி மருந்து வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி நடைபெற்றுட்டு இருக்கு அவை வெற்றி பெறும் போது அப்படிப்பட்ட ஒரு முயற்சி வெற்றி பெறும்போது எய்ட்ஸ் போன்ற உயிர்கொள்ளி நோய்களுக்கு மட்டுமல்லாமல் இனிவரும் மிகப்பெரிய புதிய நோயா இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட நோய்களுக்கும் கட்டாயம் தடுப்பு மருந்து கண்டறியப்படலாம் என்பது கலாம் ஐயா அவர்களுடைய பதில் மாணவ செல்வங்களை இன்றைய காணொலி வகுப்பிலிருந்து உங்களுக்கான பயிற்சி வினாக்கள் கேள்வி எண் ஒன்று கார்பன் இலையை கொண்டு எத்தனை கிராம் எடையுள்ள செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன இரண்டு சுதந்திர இந்தியாவின் வெற்றிகள் குறித்து அப்துல் கலாமின் கருத்து யாது மூன்று எந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் மூன்று கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு நடந்தனர் தாவரங்கள் மற்றும் உயிரினங்களில் இருந்து எவற்றை பெற முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன ஐந்து டேஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கும் மருந்துகள் கண்டறியப்படலாம் மாணவர்களே இந்த காணொளியை நன்கு கவனித்து இந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் குறிப்பு ஏட்டில் குறித்து வைத்து கொள்ளவும் இதனை இதனை வகுப்பு ஏட்டில் எழுத நினைத்தால் வகுப்பு ஏட்டில் கடைசி பக்கத்தில் இருந்து நீங்கள் எழுதி வரவும் நன்றி மாணவர்களை மீண்டும் அடுத்த காணொளி வகுப்பில் நாம் சந்திக்கலாம்